தம்ப்னெயில் பார்த்த உடனே இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஷின்ஷன் ஃபேனாக தான் இருக்கணும். நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஷின்ஷன் வீடியோஸ் இருக்குது, போய் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை தனியாக பார்க்காதீங்க, நான் சொன்னதை மீறியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் உங்களுக்கு தூக்கம் வராது. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம கேங் லீடர் பங்குனி வெயிலில் நடந்துட்டு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருந்த மனுஷன் பேசாம போகாம பூமர் அங்கல் மாதிரி அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா கடைசியில மோசம்தான் போவான்னுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஒரு எபிசோட்லயும் இந்த மனுஷன் ஏதாவது ஒன்று சொல்றாரு, ஆனா என்ன சொல்றாருன்னு தான் புரியல. இதை முடிச்சதுமே அப்படியே இந்த சீன் கட் பண்றாங்க. இப்ப நம்ம ஷின்ஷனை காமிக்கிறாங்க. சம்மர் ஹாலிடேவை ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பையன் வெளியே கிளம்புறான். வெளியே வந்து பார்த்தாதான் தெரியுது ஷின்ஷன் ஸ்கூல் பஸ் வந்துட்டு இருக்கு. நானா இருந்திருந்தா அப்படி சொல்லல, தெரியாதனமா இந்த பஸ்ல ஏறி தொலைச்சிட்டா யப்பான்னு போச்சன பாக்குறான். நம்ம போச்சன் எல்லாரும் மாதிரி இல்லாம நார்மலா இருக்கிறான். அட போச்சன், உனக்கு தெரியுமாப்பா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு ஷின்ஷான் கேக்குறான். அட எனக்கும் தெரியாதுப்பாட்டு நம்ம போச்சன் சொல்றான். சரிவா கேங் லீடர் கிட்ட போய் நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்கலான்னு ஷின்ஷான் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு காரணமே இல்லாம எல்லா பசங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆனதுமே எல்லா பசங்களும் பசங்கன்னு சொல்ல வேண்டாம், கோஸ்ட்னு சொல்லலாம், இருந்த இடம் தெரியாம எல்லாரும் காணாம போயிடுறாங்க. இத பார்த்ததுமே நம்ம ஷின்ஷனும் போச்சனும் ரொம்பவே பயந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி போய் கேங் லீடர் கிட்ட உதவி கேட்கலான்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா இங்க டிரைவர் சீட்ல கேங் லீடரும் இல்ல, அவருடைய தாத்தாவும் இல்ல. இங்க டிரைவர் சீட்ல யாரும் இல்லாதனால பஸ் அது பாட்டுக்கு வெறித்தனமா எங்கெங்கயோ பூந்து பூந்து போகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஷின்ஷனும் போச்சனும் ரெண்டே ரெண்டு கம்பிய புடிச்சிட்டு படாத பாடு பட்டிட்டு இருக்காங்க. இதுல கிட்டதுலயும் ஒரு நல்லது என்னன்னா இந்த பஸ் எங்க போய் இடிச்சாலும் அதுக்கு ஒண்ணும் ஆகாது, அதுக்குள்ளேயே பூந்து போயிடும். ஆனா பாவீங்களா என்னடா நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலன்னு இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. இதே சமயத்துல இந்த பஸ் மெதுவா ஒரு பார்க்குக்குள்ள என்டர் ஆகுது. இந்த பார்க் ரொம்பவே அமைதியா இருக்கு. நம்ம ஷின்ஷன் எதுக்கோ எட்டி வெளிய பாக்குறான். பார்த்தா நம்ம ஹாரி, ஹீமாவரி, ஷின்ஷன், மிக்ஸி எல்லாரும் நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா பாவீங்களா நான் தான் இங்க இருக்கேனே, இன்னொரு ஷின்ஷன் ஏறான்னு நம்ம ஷின்ஷன் யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் என் வாய்ஸ் இந்த மாதிரி மாறிடுச்சு? ஒருவேளை இந்த வீடியோல ஏதாவது அமானுஷ்யமா நடக்குதோ? இப்போதான் நம்ம போச்சனுக்கு எல்லாமே புரிய வருது. உனக்கு ஞாபகம் இருக்காப்பா ஷின்ஷன், நம்ம நேத்து இந்த பார்க்ல தானே விளையாடிட்டு இருந்தோம், உனக்கு கூட ஒரு அமானுஷமான கல்லு கடிச்சுதேப்பா, அதனால தான் இந்த மாதிரி வித்தியாசமா நடக்குதுன்னு நம்ம போச்சன் சொல்றான். திடீதிப்புன்னு நம்ம போச்சன் அவங்க கிட்ட இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து பாக்குறான். பார்த்தா அந்த அமானுஷ கல்லு நம்ம போச்சன் கிட்ட தான் இருக்கு. அந்த கல்லு பார்க்க இவங்க ஸ்கூல் பஸ் மாதிரியே இருக்கு, அதுல கூட ஏதோ வித்தியாசமா எழுதியிருக்காங்க. நான் கூட என்னடா இது வித்தியாசமா இருக்கன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், அதுக்கான மீனிங் அப்பதான் தெரிஞ்சுது. இறுதி புள்ளி வரை, அதாவது இவங்க சொல்லாம சொல்ற விஷயம் என்னன்னா உன்னால கடைசி வரையும் ஒன்னுத்தையும் நொட்ட முடியாதுடா, அதுதான் இதோட மீனிங். இத பார்த்ததுமே நம்ம ஷின்ஷன் அடப்பாவீங்களா சைக்கிள் கேப்ல எண்ணெயை கலாய்ச்சிட்டீங்களான்னு பாத்துட்டு இருக்கான். இந்த சமயத்துல நம்ம போச்சன் புத்திசாலித்தனமா யோசிக்கிறான், எப்படியாவது இந்த கல்லு மேல இருக்கிற எழுத்து அழிச்சிட்டா இதுல இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்றான். இதே கேப்ல பாவம் நம்ம ஷின்ஷனுக்கு ஒண்ணுக்கு முட்டிக்குது. ஷின்ஷன் கத்துறான். இப்படி சொன்னதுமே நம்ம போச்சன், செம்ம ஐடியாப்பா, இந்த கல்லு எடுத்து ஜன்னலுக்கு வெளியே வீசிட்டா எல்லாமே சரியாயிடும் அன்னிட்டு ஜன்னல் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இவன் அரை மணி நேரம் முக்குனாலும் ஒண்ணுக்கும் வேலைக்காவல. அட போங்கடா நீங்களும் உங்க ஜன்னல் விடாம மறுபடியும் வெறித்தனமா ட்ரை பண்றான். ஆனா அப்பவும்
முடியல. இந்த பக்கம் நம்ம தலைவன் ஷின்சான், இங்க எனக்கு ஒண்ணுக்கு அரை மணி நேரம் முடிட்டு இருக்குன்னு சொல்றான், என்கிட்டயே விளையாடுறீங்களா? நீ சொல்லிட்டு அந்த அமானுஷ்யமான கல்லை எடுத்து ஜன்னல் மேல வீசுறான். இந்த கல்லு கிளாஸ் மேல பட்டு ரிப்பீட் நம்ம ஷின்சான் பக்கத்திலே விழுந்துடுது. இத பார்த்து நம்ம போச்சான் இன்னொரு ஐடியா போடுறான். இவனும் ஐடியா மேல ஐடியா குடுக்கறான், ஆனா ஒண்ணுத்துக்கும் வேலைக்காவல. இந்த வாட்டி அந்த அமானுஷ்யமான கல்லு மேல இருக்கிற எழுத்து அழிக்க நம்ம போச்சான் தனி திறமையான மூக்கு சல்லி அட்டாக். இந்த ஐடியாவும் சப்புன்னு முடிஞ்சிடுச்சு. அந்த எழுத்து அந்த கல்லை விட்டு போகவே இல்ல. இந்த பக்கம் இந்த பஸ்ஸுக்கு காண்டடிச்சு போல. ஏண்டா பாவீங்களா, மூக்கு சுளிய வச்சு என்ன அசிங்கம் பண்றீங்களான்னு பஸ் வெறித்தனமா எங்கெங்க பூந்து பூந்து போகுது. என்னதான் போச்சன் விதவிதமா ஐடியா கொடுத்தாலும், ஆனா நம்ம ஷின்சான் ஒரு மாஸ்டர் ஐடியா கொடுக்கறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷின்சனோட தனித்திறமையான புரி புரி அட்டாக். ஷின்சான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணதுமே பஸ்ஸுக்கு செம்மையா காண்டடிச்சு போல திடீரெனுட்டு பறக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம ஷின்சான் பயங்கரமா அந்த கல்லோடிக்க ட்ரை பண்றான். பஸ் அது பாட்டுக்கு வானத்துக்கு போயிட்டே இருக்குது. எப்படியோ ஒரு வழியா நம்ம ஷின்சானோட விடாமுயற்சினால அந்த கல்லு உடைஞ்சு போயிடுது. எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த பெரிய சம்பவத்திலிருந்து தப்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் இந்த எபிசோட் முடிஞ்சுது. தி எண்ட். அந்த சமயத்துல நம்ம பிரின்சிபல் ரீஎன்ட்ரி கொடுக்கறாரு. நான் தான் சொன்னேன்ல, அதிகமா ஆசைப்பட்டா கடைசியில மோசம் தான் போவீங்கன்னு. இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ண 2 செகண்ட் தான் ஆகும். ஆனா நீங்க பண்ற அந்த ஒரே ஒரு லைக் எனக்கு ரொம்பவே பெரிய அளவுல உதவியா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. பண்ணிடுவீங்கல்ல.